அன்பானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நல்லமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த இயேசுவின் குடும்ப ஊழியர்கள் சார்பாக ஒளிபரப்பப்படுகின்ற குடும்ப நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அன்பான தொலைபேசி அழைப்புகளுக்காக, கடிதங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கடவுள் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று கூட உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5:7 நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் யூ ஃபார் யூ கேரத் ஃபார் யூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த செய்தியின் தலைப்பு இயேசு உங்களை விசாரிக்கிறவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு மிகவும் ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளே நம்மை பார்த்து சொல்லுகின்றார், கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்களை விசாரிக்கிறவர், நான் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் அநேகர், ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் மிகுந்த பாரங்களோடு காணப்படலாம், மிகுந்த வேதனையோடு காணப்படலாம். ஐயோ, நான் இந்த வியாதியின் படுக்கையிலே நான் வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனையோடு கூட நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையர், உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி. அது என்ன செய்தி? இயேசு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கின்றார். இயேசு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். எத்தனை ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை பாருங்கள். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாய் நாம் நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய ஏக்கங்களை நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். அவரிடத்தில் சொன்ன அந்த பாரம் நம்ம விட்டு நீங்குமே, அவரிடத்தில் சொன்ன எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல, நிரந்தரமானவைகள் அல்ல. ஆனால் கடவுள் கொடுக்கிற அந்த ஆறுதல் இருக்கிறதே, அது நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் வேதம் சொல்கிறது. ஏசையா 66:13 வாசித்து பாருங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 2 கொரிந்தியர் 1:3 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலையும் பாரம் நிறைந்து காணப்படும் போது, அவைகளை தாங்க கூடாமல் நீங்கள் தவிக்கும் போது, இயேசு உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கடவுளாக இருக்கின்றார். நீங்கள் தனிமையில் தவிக்கும் போது, ஐயோ எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டு தவிக்கும் போது, இயேசு உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து போவோம். இயேசு உங்களை விசாரிக்கிறவர், இயேசு உங்களை விசாரிக்கிறவர். ஆகவே இயேசு சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள், என் மேல் வைத்து விடுங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அநேகர் அவர் தேடி சென்று அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி, துக்கங்களையும் மாற்றி, அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சஞ்சலத்தை போக்கி ஆறுதலை கொடுத்திருக்கின்றார். யோவான் 5:1-9 உள்ள வேத பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். எருசலேம் நகரிலே பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற ஒரு குளம் உண்டு. எபிரிய பாஷையிலே பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசலறிய என்று சொல்லி இடத்துல இருக்கிறது. அந்த குளத்திலே வேதம் சொல்கிறது, 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனிதன் அங்கு இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 38 வருடமாய் வியாதியிலே தவித்து கொண்டிருந்த, அதாவது அவனுக்கு பக்கவாத வியாதி, நடக்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது,
எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே 38 வருஷமாய் அவன் அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கின்றான். வசனம் ஆறு சொல்லுகிறது அவனுடைய நிலைமை என்ன, படுத்த படுக்கையா இருக்கிறார் என்று சொல்லி, படுத்த படுக்கையா இருக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 38 வருஷமாய் வியாதியின் படுக்கையிலே துடித்து வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை இயேசு தேடி செல்கின்றார். 6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். 38 வருஷமாய் அவனை கேட்க யாருமே இல்லை, அவனை வியாதியை விசாரிக்க யாருமே இல்லை, அவனை துன்பத்தை விசாரிக்க யாருமே இல்லை, அவனை கவலை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை. நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், மனைவி பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள், உலகம் அவரை கைவிட்டு விட்டது. ஏன், அந்த குலத்தண்டிலே ஏராளமான பேர் படுத்திருந்தார்கள், ஏராளமே வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருமே அந்த மனிதனை குறித்து ஒரு கரிசனை கொள்ளவில்லை. அந்த மனிதனோ வேதனைப்பட்டு தவித்து துடித்து கொண்டிருந்தான். 38 வருஷம் அந்த வியாதி அவனை அலைக்கழித்து கொன்றது. ஆனால் இயேசுவுடைய உள்ளத்தை பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை பாருங்கள், அவனை தேடி வருகின்றார். அது எப்படிப்பட்ட சம்பவம், அந்த எருசலேம் நகரத்திலே விழா கோலம் பூண்டு கொண்டிருக்கிறது, பண்டிகையிலே ஜனங்கள் ஆரவாரம் செய்து அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகைக்கு செல்லாமல் அந்த மனிதனை தேடி வருகின்றார். காரணம் என்ன, அவனுடைய கவலையை மாற்ற வேண்டும், அவனுடைய வியாதியை மாற்ற வேண்டும், அவனுடைய சஞ்சலத்தை மாற்ற வேண்டும், அவனை சுகமாக்க வேண்டும். அவனுடைய உள்ளம் மனது உருகிறது, ஐயோ என் மகன் 38 வருஷமாய் இந்த வியாதியை துவித்துக் கொண்டிருக்கிறானே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறானே, நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அவனுடைய உள்ளம் உருகிட்டு அவனை தேடி வந்தார். அவனை தேடி வந்தார், அவனை பார்த்து கேட்கின்றார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆண்டவர் நான் போவதற்குள்ளாக வேறுவன் இறங்கி சுகம் அடைந்து விடுகிறான் என்று சொல்லி. ஆனால் இயேசு குறித்து அவனை பார்த்து சொல்லுகின்றார். 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்றார். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்றார். 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத பகுதி சொல்கிறது, உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி குணமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை குணமாக்கவே இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே அவனை தேடி வந்தார். அவனை தேடி வந்தார். அவன் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை, ஆண்டவரே என்னை சுகமாக்க வேண்டு சொல்லவில்லை. அவனுக்கு இயேசு என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இயேசு அவனை அறிந்திருந்தார், அவனுடைய வியாதியை அறிந்திருந்தார், அவனுடைய சஞ்சலத்தை அறிந்திருந்தார், அவனுடைய போராட்டத்தை அறிந்திருந்தார், அவனுடைய வியாகுலத்தை அறிந்திருந்தார், அவன் நடக்க முடியாத படுத்த படுக்கையாக இருக்கிற என்பதை அறிந்திருந்தார். ஆகவே அவனை தேடி வந்தார், அவனை தேடி வந்தார், அவனை விசாரித்தார். என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ சுகமாக விரும்புகிறார் என்று அவனை விசாரித்து அவனை கவலையெல்லாம் அவனை மாற்றி அவனை எழுந்து நடக்க பண்ணினார். இன்று கூட என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களை விசாரிக்க முடியாது, உங்களை கவலையெல்லாம் மாற்ற முடியாது, உங்கள் துன்பங்களையும் மாற்ற முடியாது, உங்கள் வியாகுலையும் மாற்ற முடியாது, உங்கள் சஞ்சலங்களையும் மாற்ற முடியாது, உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்ற முடியாது, உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற முடியாது. இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அது என்ன, அந்த வேத பகுதி சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு சொல்லுகின்றார், உன் கவலையெல்லாம் என் மேல வச்சிருப்பா, என் மேல வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன், நீயா கவலைப்படுற, நீயா வேதனைப்படுற, நீயா துடித்துக் கொண்டிருக்கிறாய், நான் கடவுள், நான் உன்னை கவலையை மாற்றுவேன், நான் உன் உபத்திரத்தை மாற்றேன், என் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை விசாரிக்க முடியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுகின்றார். அது என்ன வார்த்தை, நான் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடு
சொல்லி இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாரங்களை, கவலைகளை, ஏக்கங்களை என்ன செய்கிறோம்? மற்றவர்கள் மீது நம்பி சொல்லி ஏமாந்து நம்முடைய கவலைகளை, பாரங்களை அதிகமாக்கி கொள்ளுகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி, நம்பிக்கை கொடுக்கிற செய்தி, விசுவாசத்தை கொடுக்கிற செய்தி, உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு செய்தி. அவர் உங்களை விசாரிக்கிறவர், இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர், இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை கவலையை மாற்ற முடியாமல் தேடி வந்திருக்கிறார். அவிடத்தில் உங்களை பாரங்களை சொல்லுங்கள், கவலைகளை சொல்லுங்கள், துன்பங்களை சொல்லுங்கள், வியாகுலங்களை சொல்லுங்கள். இன்றைக்கு அவளை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். நடந்த நான் ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு கப்பலிலே ஏராளமான பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார்களாம். அப்போது அதிலே ஒரு முதியவரும் பயணம் செய்து கொண்டிருந்தார். டிக்கெட்டு வாங்கி அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இரவு நேரம் வந்தது. எல்லாரும் சாப்பிட சென்றார்கள். எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த முதியவரோ ஒரு மூரையிலே உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அடுத்த நாளும் வந்தது. அவரும் சாப்பிடாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த கப்பல் மாலுமி அதை பார்த்தார். அவரிடத்தில் வந்து கேட்டார், ஐயா நீங்கள் சாப்பிடவில்லையா? அவர் சொன்னார், ஐயா நான் கப்பலில் பயணம் செய்ததற்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். எனக்கு சாப்பிட வசதி இல்லையா? எனக்கு சாப்பிட பணம் இல்லையா என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த மாலுமி சொன்னாராம், ஐயா உங்கள் டிக்கெட்டை வாங்கி பரிசோதித்து பாருங்கள். அந்த டிக்கெட்டில் என்ன செய்திருக்கிறது? நீங்கள் பயணம் செய்வதற்கு மட்டும் பணம் இல்லை, நீங்கள் இந்த பயணம் செய்கிற நாட்கள் வரைக்கும் நீங்கள் நல்லாய் சாப்பிடலாம், ஏதாவது குடிக்கலாம், அதற்கெல்லாம் சேர்த்து தாக்குடத்தில் பணம் வாங்கியிருக்கா என்று சொன்னாராம். அது உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பயணச்சீட்டாகிய அவர் நமக்கு இருக்கின்றார். நம்மை விசாரிக்க முடியாய் நம் பக்கத்தில் இருக்கின்றார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் செஞ்சலப்பட வேண்டும்? ஏன் வியாகுலப்பட வேண்டும்? ஏன் தனிமையில் வாட வேண்டும்? நம்முடைய கவலைகளை, பாறைகளை சுமக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது, நமக்காக அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்தார்? அவரை விசாரிக்க யாரும் இல்லை, அவரை கண்டுகொள்ள யாரும் இல்லை, தனிமையில் துடித்தார், வேதனைப்பட்டார், வேதனைப்பட்டார், பிதாவை நோக்கி கதறினார், கைவிட்டர் என்று துடித்தார். காரணம் என்ன? அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் தவிக்கும் போது, நம்மை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி, நம்மை கவனிக்க யாரும் இல்லை என்று சொல்லி, நாம் கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, வேதனையிலே, வியாதியிலே தவிக்கும் போது நமக்கு உதவி செய்ய முடியாய். அவர் விசாரியாமல் அந்த சிலுவையிலே தொங்கி அவர் வேதனைப்பட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காய் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மதிலே வந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய முடியா வந்திருக்கிறார். நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க முடியாய் வந்திருக்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஏன் துக்கப்பட வேண்டும்? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இனி நான் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்தது போதும், இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்தது போதும், மற்றொரு நம்பி வாழ்ந்தது போதும், இயேசுனை தேடி வந்திருக்கிறார், எனக்கு உதவி செய்ய முடியா வந்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுத்திருக்கிறார், இனி நான் என் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பேன், என் பாரங்களை அவள் மீது வைப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு விடு. இன்று அவரை நோக்கி பார்ப்போமா? அவருக்கு உதவி செய்வார், உதவி செய்வார், ஒரு நாள் கைவிட மாட்டார். அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போமா? ஜபம் செய்வோமா? பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து இன்றைக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் என் மேல் வைத்துள்ள சொன்னிரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா என்னோடு கூட இணைந்து தங்கள் கவலைகளை, பாரங்களை, ஏக்கங்களை, துன்பங்களை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை, ஆண்டவரே வியாதியின் நிலைமைகளை இன்றைக்கு உம்மை பாதத்தில் வைக்கிறார்களோ, அவர் ஒவ்வொருடைய கண்ணீரை பாரும், இருதயத்தை பாரும், சஞ்சலத்தை பாரும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மனதுருகிற ஆண்டவரே அந்த கரம் அப்பா ஒவ்வொருவர் இப்போது தொடுபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.